ஏமா இங்கே கூட்டு வரீங்க கம்ப்யூட்டர் ஜி கனெக்ட் த கால் இவ ஒருத்தர் அமிதா பச்சன் ஹலோ ஃபீல் பண்ணி பாவோம் தம்பி ஹலோ பாலாஜி அண்ணா எப்படி இருக்கீங்க தம்பி நீங்க பாலாஜி வரல தம்பி பாத்தீங்களா எனக்கு தெரியும் சார் அந்த அஞ்சு ஜட்ஜஸ்லயே புத்திசாலிங்க பாலாஜி அண்ணா தான் ஏ தம்பி அஞ்சு ஜட்ஜஸ் தம்பி அதா அஞ்சு ஜட்ஜஸ்ல புத்திசாலிங்க பாலாஜி அண்ணா தான் போன வாரமே சொன்னல்ல ரிசல்ட் ஒழுங்கா வரலனா மதுரைக்காரங்க வெட்டுவாங்கன்னு சொன்னா அவர் தூதனமா வீட்லயே இருந்துட்டாரு நீங்க இப்படி வந்து மாட்டிக்கிட்டீங்க இப்போ பாலாஜி சார் வரலனால பிரச்சனை இல்ல வீடு தேடி போய் வெட்டுவோம் அது வேற விஷயம் இருந்தால நான் சொல்றேன் சரி சரி தம்பி நீ ஃபைனல்ஸ் ஹாய் நான் பிரியங்கா பேசுறேன் எப்படி இருக்க தம்பி பிரியங்கா மேடம் நல்லா இருக்கீங்களா நான் நல்லா இருக்கேன் நான் டான்ஸ்லாம் ஆடுனே பாத்தியா ஆ மேடம் நான் அத தான் மேடம் சொல்லணும்னு நினைச்சேன் நீங்க ஆடுனீங்க பாரு ஒரு ஆட்டம் அப்படி ஒரு ஆட்டம் மேடம் थैंक यू டா ஸ்டேஜ் ஆட்டத்தை சொன்னே நானு அதாவது மேடம் நீங்க நாம இது டான்ஸ் ஆடுனீங்கல ஆமா அதுல நடுவுல நடுவுல ஏன் டயலாக்லாம் போடுறீங்க அது வந்து சும்மா ஏனா ஃபுல்லா 퍼ஃபார்மன்ஸ் பண்ண முடியாது காமெடி ஷோ இல்லையா காமெடியா இருக்கட்டும் ஓ நீங்க டான்ஸ் ஆடுறதே காமெடியா தான இருந்துச்சு எதுக்கு டயலாக் வேற தனியா மேடம் இந்த மாதிரி காமெடி 퍼ஃபார்மன்ஸ்லாம் கடைசியா வைங்க ஏனா ஆடியன்ஸ் பாக்கிறதுக்காக வெயிட் பண்ணுவாங்க இல்லையா சரி நான் இருந்தாலும் பாராட்டி அவன நம்ம சேது சார் டான்ஸ் ஆடிக்கிறாரு ஆமா ஆமா நிறைய ஹெவி மூவ்மென்ட்ஸ் வேற போட்டுருக்காரு என்னன்னு கேளுங்க நான் உங்கள்ட்ட இன்னைக்கு இந்த விஷயத்த நான் கேட்டே ஆகணும் சார் சொல்லுமா பெர்ஃபார்மன்ஸ்லாம் தாறுமாறு சார் ரிகர்சல்லாம் பக்காவா இருக்கு போல இருக்கு थैंक यू மா थैंक यू थैंक यू அதான் உங்க கமெண்ட்ஸ்லாம் இன்னைக்கு தான் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு ரிகர்சல்லாம் பக்காவா பண்ணிட்டு வந்துக்கிறீங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது சார் இன்னைக்கு கமெண்ட்ஸ் எல்லாம் பிரிச்சிட்டீங்க சார் உண்மையா சொல்ல போனா நாலு ஜட்ஜஸ்மே கமெண்ட்ஸ் எல்லாம் பிரிச்சிட்டீங்க थैंक यू தம்பி थैंक यू தம்பி அதான் ட்ரெயின்ல வரும்போதே பிரிச்சிட்டீங்க ஆளுக்கு ரெண்டு ரெண்டுன்னு அத அப்படியே கரெக்ட்டா வந்து உபிச்சிட்டீங்கங்க தம்பி அப்பளா சார் பக்கத்துல பாருங்க இன்னைக்கு அக்கா உங்களுக்காகவே வந்திருக்காங்க ஆமா ஹாய் ஃபேன் ஹலோ ஹாய் மேடம் ஹாய் மேடம் கலக்கு போதையார் கண்டஸ்டண்ட விட நீங்க தான் மேடம் அதிக கெட்ட போறீங்க மேடம் நான் கூட ஏதோ கரகாட்டத்துக்கு ரெடி ஆயிருக்கீங்கன்னு நினைச்சேன் மேடம் ஏய் நப்பா கரகாட்டத்துக்கா ரெடி ஆயிருக்கேன் மேடம் நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ண மேடம் போன வரலாம் ஏய் மேடம் இப்போலாம் ஷோல உங்க வரதாம் பார்க்கவே முடியறது இல்ல மேடம் ஏன் பார்க்க முடியறது இல்ல இல்ல மேடம் உங்களை நீ வர்றீங்களா எல்லா எபிசோட அதனால தான் பார்க்க முடியறது இல்ல ஏய் மேடம் சரி ஃபைனல்ஸ் காது நேர்ல வாங்கன்னு சொன்னல ஸ்டேஜ்க்கு வருவீங்களா மாட்டீங்களா மேடம் விஜய் டிவி லகிறீங்க நீங்களே இன்னும் ஒரு நல்ல ஸ்டேஜ்க்கு வரல என்ன ஸ்டேஜ் பாட்டு கூப்பிடுறீங்களா மேடம் எப்பா ராஜா ஆ மேடம் மேடம் எங்க பார்க்க நீ மேடம் நான் முதல்ல தான் இருக்கேன் நீங்க எப்ப வந்தீங்க மதுரை எதில வந்தீங்க நான் ஃளைட்ல வந்தேன் ஓ அப்ப நீங்க எப்படி வந்தீங்கன்னு கேட்க கூடாது ஃளைட் எப்படி வந்துச்சுன்னு தான் கேட்கணும் ஃளைட் பத்ரமாவே வந்தது ஓ ஓகே மேடம் சூப்பர் மேடம் பிரியங்கா இருக்கங்களா ஆ இருக்கேன் சொல்லுமா பக்கத்துல தான் இருக்காங்க சொல்லுங்க தம்பி பிரியங்கா மேடம் பசங்க எல்லாம் 퍼ஃபார்மன்ஸ் போடும்போது அந்த ஆடியன்ஸ்ல சிரிக்க மாட்டாங்க அப்ப வந்து நீங்க சிரிக்கணும் சரியா சரியா நீங்க சிரிச்சா ஆடியன்ஸ் சிரிக்கிற மாதிரி இருக்காது ஆடிட்டோரியமே சிரிக்கிற மாதிரி இருக்கும் சோ உங்களை பார்த்தாவது ஆடியன்ஸ் சிரிப்பாங்க இல்லையா தம்பி இப்பெல்லாம் நீங்க பேசாதீங்க தம்பி நீங்க பால் ஐயோ மேடம் நீங்க என்ன தப்பா புரிஞ்சுக்காதீங்க சத்தியமா சொல்றேன் உங்க சிரிக்கிறீங்கல அத தான் அலாரமா வச்சு என் பெரிய மவனை எழுப்பி விடுறேன் நானு மேடம் இன்னொரு ப்ளஸ் என்ன தெரியுமா நான் வீட்ல மட்டும் தான் அலாரம் வைப்பேன் ஆனா தெரியவே இருந்திருக்கு மேடம் அந்த மாதிரி ப்ளஸ் ஏ ஃபேன் தம்பி ஏ ஏன்பா இப்படி பண்ற ஏதோ ஸ்டுடியோக்குள்ள தான் எல்லாரையும் கழுவி கழுவி ஊத்துறேன் இன்னைக்கு மதுரையில இவ்ளோ மக்கள் இருக்காங்க அவங்க முன்னாடி இப்படி பேசுற இல்ல மேடம் அது ஒரு சின்ன இடத்துக்கு தெரிஞ்சது இன்னைக்கு ஊருக்கே தெரியட்டுமே அப்படின்றதுனால தான் பேசுறேன் இன்னைக்கு யார் வந்திருக்கா தெரியுமா சார் மேடம் நாங்க யார கூட்டி வந்திருக்கோம் தெரியுமா யார கூட்டி வந்தீங்க உங்களை கூட்டதே அவ்வளவு சர்மமா இருக்கு மேடம் ஒரு நேரம் எல்லாம் போய் சண்டை போட்டுக்கிறீங்க ரோட்ல 150 ரூபாய்க்கு யாரு டேய் எப்ப பார்த்தேன் மேடம் ஆர்த்தி மேடம் நான் உங்களை சொல்லல நீங்க ஆட்டோ கரந்தா உங்கள்ட்ட பேரம் பேசுவான் நான் 150 ரூபாய் தரேன் தயவு செஞ்சு ஆட்டோல ஏறாதீங்கன்னு ஏய் எங்க இருக்கு நீ மகேஷ் சார் ஆ தம்பி இது தம்பி சார் இங்க பாரு ஒரு ஸ்டாண்ட் அப் காமெடி இருக்கத மறந்து நீ பேசிக்கிட்டு இருக்க சார் நீங்க ஸ்டாண்ட் அப் காமெடின்றதே நான் பறந்துட்டேன் சார் சாரி சார் 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 நான் உங்கள்ட்ட ஒரு விஷயம் கேட்கணும் சார் ஐயோ நானா இழுத்துக்கிட்டா இந்த பழனி அந்த தினேஷ் அவங்க எல்லாம் பண்ற ஸ்டாண்ட் அப்லாம் நான் பாத்துக்கிறேன் சார் நான் ஆக்சுவலா சரி அதெல்லாம் மேக்ஸிமம் வாட்ஸ்அப்ல வந்தது ஜோக்குக்குல வந்தது சார் கரெக்ட் ஆனா நீங்க பண்ற ஒரு ஜோக் கூட வாட்ஸ்அப்லயும் வரல ஜோக்குக்குலயும் வரல எப்படி சார் அதான் தம்பி அந்த மாதிரி பிரிப்பேர் பண்ணுண்டா இல்ல சார் மொக்க ஜோக்லாம் கூட வாட்ஸ்அப்ல வருது உங்க ஜோக் ஏன் வர மாட்டேங்குது நானா அதான் யோசிக்கிறேன் எப்படி நீங்க எழுதுறீங்கன்றதுதான்
சரி விடுங்க சார் எனக்கா ஒரு ஜோக் சொல்லுங்க சார் ஆமா சார் டேய் விட்டுறடா தாதா ஒரு ஜோக் சார் ஒரு ஜோக்கா ஆமா சார் சொல்லுங்க ரொம்ப கம்பல் பண்ணி கேக்குறதெல்லாம் சொல்றேன் அண்ணா நீங்க யாருன்றத ப்ரூவ் பண்ணுங்க அண்ணா கண்டிப்பாமா என்ன உங்களுக்கு அவ்வளவு கொழுப்பு இருங்க அடுத்து நீங்க ப்ரூவ் பண்ணு மேடம் அது வரைக்கும் அமைதியா இருங்க வாயை மூடிட்டு இருமா சந்தியில தூட்டுறான் அவன் இங்க பாரு தம்பி நான் சொல்லுங்க சார் அதாவது பையன் வந்து அம்மா கிட்ட கேட்டிருக்கான் சரி அம்மா வந்து சொந்தக்காரங்க எப்ப வருவாங்க அப்பாட்ட கேட்டிருக்கான் கொஞ்சம் மிஸ் ஆகி போச்சு பரவாயில்ல சார் இது மாதிரி பதட்டம் இருக்க தான் செய்யுங்க பதட்டப்படாத தண்ணி வேணுமா தண்ணி கொஞ்சம் தண்ணி சாப்பிடுங்க தண்ணி தண்ணி கொஞ்சம் குடிச்சுங்க தண்ணி தம்பி அதாவது பையன் வந்து அப்பாட்ட கேட்டிருக்கான் அப்பா சொந்தக்காரங்க எப்ப வருவாங்கன்னு கேட்டிருக்கான் அப்பா சொல்லியிருக்காரு காக்கா கத்துனா வருவாங்கடான் அதுக்கு வந்து பையன் கேட்டிருக்கான் எப்ப போவாங்கன்னு இருக்கான் அதுக்கு வந்து அம்மா அப்பா சொல்லியிருக்காரு உங்க அம்மா கத்துனா போயிருவாங்கடான் ஏன் சார் இந்த ஜோக்க சொன்னாலே போயிருவாங்களே தம்பி தம்பி நீங்க யார்கிட்ட பேசலாம் சேது சார் ரொம்ப நேரமா அப்படி வாடியே சொல்ல கூட்டியே தம்பி கேளுமா சேது நான் சேது நான் இன்னைக்கு எவ்ளோ அழகா கோட் சூட்லாம் போட்டு டிஃபரண்ட் ஜிகு ஜிகு சேட் அங்கிள் மாதிரி வந்திருக்கேன் மேடம் நீங்க சும்மாருங்க இப்போதான் அவர் கெட்டப்ல இருக்காரு ஃபர்ஸ்ட் ஒரு மாதிரி ஒரு கறி பூசின மாதிரி இருந்துச்சுல அவர்தான் அப்பதான் オリジナルா தெரிஞ்சாரு என் கண்ணுக்கு என்ன அரந்தாங்க நிஷா புருஷ மாதிரி தெரிஞ்சனா சார் அப்ப கூட அவங்க டேஸ்ட் இவ்வளவு மட்டமா இருக்குன்னு நான் நினைக்கல சார் சரி தம்பி ஆ சார் நீங்க எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க தம்பி சார் நான் எங்க ஊர்ல இருந்து பேசுறேன் அத விடுங்க இப்போ நீங்க எங்க இருக்கீங்க ஸ்டேஜ்ல நான் உங்களை தேடிနေறேன் கண்ணு தேடுது நீங்க எங்க இருக்கீங்க தம்பி அண்ணன் உங்களுக்கு தெரியலையா கண்ணுக்கு தெரியலையே ஸ்டேஜ் கீழ இருக்கார் தம்பி ஸ்டேஜ் கீழ என்ன ஆணி அடிச்சிட்டுகறாரா ஆணி அடிச்சிட்டு இருக்காங்க இல்ல அந்த ஒரு வேளை தான் பார்க்கல தம்பி சார் நான் நாலு வேளை இழுத்து போட்டு செய்யணும் சார் சரி தம்பி பாருங்க சரி மகேஷோட ஸ்டாண்ட் அப் பத்தி ஒரு சிறப்பு எல்லாம் முடிச்சாச்சு முடிச்சாச்சு சாணி கரச்சு தலையில குத்திட்டான் போது சார் தயவு செஞ்சு ஜட்ஜஸ் டான்ஸ் ஆக்ட்லாம் லாஸ் வைங்க நல்ல காமெடியா இருக்கும் நம்ம ரோமா சங்கர் சார் வந்துக்கறாராமே வந்துருக்காரு அவரே ரொம்ப முக்கியமான வேலைய போயிருக்காரு தம்பி சார் ஏதோ முக்கிற மாதிரி என்ன வேலை அதனால எஞ்சி போயிருப்பாரு சொல்லுங்க உண்மையா சார் சரி தம்பி இவ்வளவு எல்லாம் பேசினீஸ் நம்ம சிறப்பு விருந்தினர் அருமை காமெடி கிங் எங்க அண்ணன் சந்தானம் வந்திருக்காரு அவர்கிட்ட கொஞ்சம் பேசுங்க தம்பி ஐயோ சந்தானம் சார் வந்திருக்காங்களா சார் இந்த ஹலோ இந்த காமெடி ஆக்டர் சந்தானமா ஹீரோ சந்தானம் சாரா சார் ரெண்டுமே மிக்ஸ் ஆனதுனப்பா ரெண்டுமே மிக்ஸிங் கரெக்ட்டான லெவல்ல மிக்ஸ் பண்ணிருக்கீங்களா சார் ஆமாப்பா இப்போதான் மிக்ஸிங் பண்ணி ஒரு 90 போட்டுறோம் சார் சூப்பர் சார் நீங்க காமெடி நான் பண்ணும்போது ஹீரோ மாதிரி தான சார் பண்ணீங்க ஏண்டா ஜியோ சிம் ஃப்ரீயா கிடைச்சதுன்றதுக்காக ஆள் ஆளுக்கு போன் பண்ணி சும்மா மொக்க போட்டுட்டு ஏண்டா டேய் ஜியோ சிம் மோல க்ளோஸ் பண்ணாதான் நீ அடங்குவே இல்ல சூப்பர் சார் அப்படிலாம் சொல்லாதீங்க சார் எது ரெண்டு சார் ஒருத்தன் தானே உட்கார்ந்துருக்கேன் சார் உங்களுக்கு அவ்வளவு மரியாதை அள்ளி கொடுங்க சார் வேணாம்ன்றீங்க பட் அள்ளி அள்ளியும் கொடுக்கவனா நீ கில்லியும் கொடுக்கவனா என்ன கீரியா வைக்கிற சார் சார் நான் சொல்றதை கேளு சார் ரெண்டு தெரியும் ரெண்டு சார் சொல்லாதடா ஒரு சார் தான்டா சார் ஐயோ ரொம்ப இழுத்து சொல்லாதடா பக்கத்துல தான்டா இருக்கறேன் சார் ஐயோ ரொம்ப கம்மி பண்ணிட்டியே பேசிச்சலாம் ஜியோ சிம் தீந்துருச்சா சார் ஜியோ சிம்லாம் வந்து எப்பயோ போயிடுச்சு சார் நீங்க சொல்றதை கேளு எங்க போச்சு எங்கயோ போயிச்சு சார் எங்கயோ போச்சுனா எப்பறா சொன்னதடா தெரியும் உங்ககிட்ட தான வந்துச்சு ஆ சொல்ல விட்டதால சார் தெரியும் உங்களுக்கு ஆ நீ பேச விட்டதானே மத்தங்களே நீயே பேசி நின்றா எனையனா சார் நீங்க படம் பார்க்க நான் படம் பார்க்க போலாம்னு நினைச்சா நீங்க கேட்க மாட்டீங்க நான் சொல்ல இந்த டைம்ல எந்த தரத்துல படம் ஓடாதடா சார் நான் பாப்பா சார் நைட் ஷோ போவேன் சார் மிட்நைட் ஷோலாம் நான் போவேன் மசாலா படம் அதெல்லாம் மிட்நைட்ஸ்லாம் முடிஞ்சு போச்சு மசாலா நீயே எங்கனா யூடியூப்ல பார்த்தத தான் உண்டு அது உன் வீடியோ தான் எடுத்து போட்டு பாத்துக்கோ சார் சரி சார் சார் நான் இப்பலாம் நடக்குன்னு எதிர்பார்க்கல என்ன நடந்துச்சு எதுமே நடக்கல எல்லாம் உட்கார்ந்தானே இருக்கோம் சார் நான் எங்க பாலா டேய் ஏண்டா சார் நீ கத்தற பக்கத்துல தான்டா இருக்கறேன் நான் பாலா சார் வந்தானே பேசிக்கிறேன் சார் விடுங்க சார் சரி ஓகே பை அவர்தான் உனக்கு ஆச்சு சார் நான் கடைசியா ஒன்னு சொல்லிக்கிறேன் சார் ஜாக்லின் ட்ரெஸ் பத்தி நான் ஒன்னு சொல்லணுமா ஏன் ட்ரெஸ் பத்தியா சொல்லுப்பா இல்ல பச்சையா தான் சொல்ல தோணுது பச்சையா இருக்குல ட்ரெஸ் அத பத்தி சொல்லணும் தோணுது சொல்லுவா சொல்லு ஒண்ணு இல்லமா அப்புறம் பேசுறேனா ஒரு அக்ஷர பத்தியா சொல்லிட்டு போ ப்ளீஸ் மனசு கஷ்டமா இருக்கு அக்ஷர் இன்னைக்கு ஃபுல் ஷோல கண்ணாடி போட்டுக்கிட்டே ஹோஸ்ட் பண்ணாம என்னன்னு கேள்பா தம்பி இது ரெண்டு வருஷம் முடிஞ்சிருச்சு நீ இன்னும் ஆங்கரா பெர்ஃபார்ம் பண்றன்றது எனக்கு தெரியல நீ எதனா ஒரு முடிவு எடுத்து பண்ணுனா இல்ல உன்னை எல்லாம் ரெண்டு வருஷமா ஆங்கரா இருக்கு வச்சிருக்காங்க அப்படி அவன் கேட்டான் நான் இல்ல அவன் தான் இல்லமா நான் உன்னை தான் கேட்கலாம்னு நினைச்சேன் சரிமா எனக்கு வேலை இருக்குது அதனால தீர்ப்பு தப்பா போச்சுன்னா மதுரைக்காரங்களை உங்களை கொளுத்திடுவாங்க பாத்துங்க நீங்க இப்ப ஆறு பேருக்கு யாருக்கு டைட்டில் கொடுப்பீங்க
யார் நல்லா பண்ணாங்களோ அவங்களுக்கு கொடுப்போம். அப்ப யார் கொடுத்தாலும் கண்டிப்பா அவளை குளுத்திடுவாங்க. பாத்து கொடுங்க சார். ஐயோ பை சார், ஜெயிக்கிறவங்களுக்கு கண்டிப்பா என்னோட வாழ்த்துக்கள் சார். தம்பி உன்னை பாக்கணும்டா எனக்கு. மேடம் எனக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் இல்ல மேடம், போயிட்டு மேடம். எங்க இருந்தாலும் நல்லா இருப்பா. நல்லா இருடா. ஐ வில் மிஸ் யூடா. லாஸ்டா. பை டா. டேக் கேர். டேக் கேர். ஐ வில் மிஸ் யூ. போனை வச்சு ரெண்டு நிமிஷம் பேசுவ பக்கி.